ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவராஜ் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போனோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் சில வீடியோஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த வீடியோஸில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ளோயிங் ஓர், அதாவது இங்கிலீஷில் ஓர்னா தமிழில் வந்து ஒரு உருண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஜொலிக்கிற மாதிரி ஒரு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவில் இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நைட் கேமரா இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கேமரா, அந்த மாதிரி கேமராலாம் கேப்சரே இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். இது எல்லாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் எனக்கு நிறைய பேர் வந்து இந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணிடுவாங்க சில மிஸ்டியான வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா. ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஜிம் சம்மந்தப்பட்டு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தேன். பட் அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வீடியோஸ் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பார்ப்பேன், சரி நமக்கு வந்து எந்தெந்த வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸோ அது அந்த வீடியோ சம்மந்தப்பட்டு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது சமோ எப்படியோ இந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் அது உள்ளே வந்துச்சு சரிங்களா. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, சரி ஓகே இது வந்து மிஸ்ட்ரியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படி விரும்ப ஆரம்பிச்சுங்காட்டி நானும் அடிக்கடி அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் ஒருத்தங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வானத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு வந்து கேப்சர் பண்ணேன், அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏரோப்ளேன் ஆட்டமும் தெரியல, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்டாராட்டையும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வானத்தில் ஒரு ஏரோப்ளேன் பறந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போடல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ரீசெண்டாக எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, ஸோ அன்னி கொடுத்தவங்க ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்களே அதை நம்ம வந்து பார்த்தோம், அது சம்மந்தப்பட்டு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இருக்குது அப்படின்னு தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூணு வீடியோ கிடச்சி சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பாட் ஒரு விஷயம் சரிங்களா, அது வந்து ஒரு சிசிடிவி கேமராவில் கேப்சர் இருக்குது, மெக்சிகோன்னு நினைக்கிறேன், ஆமாம் அந்த ஒரு கண்ட்ரியில் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அது பாட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹியூமனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எனக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக போயிடுச்சு. சரி அதுக்கடுத்து இதுமாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ இருக்கான்னு பார்க்கும்போது இன்னொரு வீடியோ கிடச்சி, அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன், ஆமாம் குழந்தை தான், நைட் டியூஷன் கேமரா கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பக்கத்துலேயே படுக்க வச்சுப்போம். இதே வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தனியாக ரூமே வச்சுருவாங்க குழந்தை பிறந்ததுலேருந்து. அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு கேமரா செட் பண்ணி குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே அப்போ ஒரு க்ளோ பாட் சாரி ஒரு ஓவர் பாட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சராக இருக்குது. நான் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா எடுக்கும்போது சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா நினைச்சேன், பட் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க அந்த வீடியோவில். ஸோ இன்னொரு வீடியோ கிடச்சி, அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் நடக்குது. ஃப்ளோரிடாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்ட்ரியாக சம்மந்தப்பட்ட மிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா நடக்கும். இந்த ஏலியன் யூஎஃப் அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா சைடு நடக்கும். நான் வந்து சில டைம் வீடியோ கிடைக்கலப்போ இன்டர்நெட் சர்ச் பண்ணி பார்ப்போம்னா சர்ச் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா சைடில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஓர்ப் சரிங்களா, அது வந்து க்ளோ ஆகிட்டே ரோட்டில் போயிட்டு இருக்குது. நான் அது வந்து எடிட்டர் தான் நினச்சேன், பட் எடிட்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்ட்ரியான வீடியோஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது, அது ஏன்னு தெரியல. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து ரெட் கலரில் தெரியும், ரொம்ப பிளட் ரெட்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு மாதிரி ரெட் கலர் ஆரஞ்சு கலர் தெரியும். அதை நான் வந்து கேமராவில் எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன், பட் எடுக்க முடியாது. ஸோ மேபி அந்த மாதிரி ரீசன்ஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. சரி ஓகே இந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஓர்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆச்சு. அதை வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ, ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணமோ சரி ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் அந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு நான் ஏன் அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிறக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ சரியா. சரி ஓகே உன்னை அப்கமிங் வீடியோஸ் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம், ஆண்ட்ராய்டு டேட்டோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐ மீன் வீடுனா வெளியே பார்க்க போது கிடையாது, உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நான் டெய்லியும் சில இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் அப்லோட் பண்ண நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த க்ளோயிங் ஓர்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கொஞ்சம் வைரலாயிட்டிருக்கு, அது சொந்த போட்டு பேசணும்னு நினச்சேன், அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன், அப்படி விஷயம் இருக்குதுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஓகே எக்ஸ்பிளைன் பண்ண எதை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்டு ஒரு லாங் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து அந்த ஓர்ப்பை பற்றி சொல்லியிருக்கேன். சரி ஓகே மக்களே, இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸில் மீட் பண்ணலாம். மெயினாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டேட்டோட வீடு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 million பயங்கரமாக இருக்கும்ல. சரி ஓகே நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மீட் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் சில வீடியோஸ் பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாலும் அதை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்காக நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே சரி ஓகே இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.